கும்பகோணம் அருகே சோழன் நகரில் ஒரே இருசக்கர வாகனத்தில் 5 பேர் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து நேருக்கு நேர் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த 5 இளைஞர்களும் படுகாயமடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த நண்பர்கள் பேருந்தின் முன்பக்கம் பின்பக்கம் கண்ணாடிகளை உடைத்ததால் பரபரப்பு நிலவியது. கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த சோழன் மாளிகையில் கும்பகோணத்திலிருந்து ஆகும் நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் எதிர் திசையில் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்த அமர்நாத், இளங்கோவன், வாசுதேவன், ஹரீஷ் மற்றும் பவித்ரன் ஆகிய 5 இளைஞர்களும் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்த இளைஞர்களின் நண்பர்கள் பேருந்தின் முன்புறம் மற்றும் பின்புறம் இருந்த கண்ணாடிகளை அடித்து உடைத்தனர். பேருந்துக்குள் சென்று இரு கைகளையும் சேதப்படுத்தியுள்ளனர். காயமடைந்த 5 பேரையும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மீட்டு 100 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பட்டீஸ்வரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநரும் நடத்துனரும் தப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. பேருந்தை சேதப்படுத்திய இளைஞர்களையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. Come on.